ஜல்லிக்கட்டு களத்திலும் காளை வளர்ப்பிலும் ஆண்களே ஆதிக்கம் செலுத்தும் நிலையில் மதுரை அருகே 11ஆம் வகுப்பு மாணவி காளைகளை தன் உடன்பிறப்புகள் போல் வளர்த்து பலரையும் ஆச்சரியப்படுத்துகிறார். மதுரை ஐராவத நல்லூரைச் சேர்ந்த முத்துக்கோனார் செல்வராணி தம்பதியின் மகள் யோகதர்ஷினி. தற்பொழுது 11ஆம் வகுப்பு படிக்கும் இவர் கடந்த 5 ஆண்டுகளாகவே ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வாடிவாசலில் அவிழ்த்து விடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். தனது தம்பியாக நினைத்து இதுவரை 3 காளைகளை வளர்த்து வரும் இவர் தான் வளர்க்கும் காளைகளை பார்க்காமல் ஒரு நாள் கூட இருந்தது இல்லை என்கிறார். அப்படிதான் ஸ்கூல் போயிட்டு வந்து காலைல எழுந்தோடனே அதை பார்த்துக்கிறது, அப்புறம் திரும்ப ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்படி தான் இருப்போம். எனக்கையாவது தட்ட முடியாதமா எங்கேயாவது போனோம் அப்படின்னா ஒரு 2 நாள் அந்த மாதிரி இருந்துட்டு வரும்போது அப்படியே மூஞ்சியை திருப்பிக்கிறோம், கண்டுக்காது, அப்படியே முனையில் இருக்க மாதிரியே இருக்கும். இல்லைன்னா அப்படியே குத்த வேத்தாலை பார்த்து குத்த வர மாதிரி வரும், சத்தாயிச்சுட்டு நிற்கும், அந்த மாதிரிலாம் செய்யும். சே வாடா 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 அப்படின்னு சொல்லி இப்படியே தட்டி கொடுத்து இப்படி கூப்பிட்டு தண்ணியை வச்சா அதுக்கப்புறம் தான் குடிக்கும். அவனியாபுரத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக தனது காளை பிடிப்பட்ட நிலையில் விழா கமிட்டி கொடுத்த ஊக்க பரிசை வாங்க மறுத்துவிட்டார் யோகதர்ஷினி. தன்னம்பிக்கையோடு போராடிய இவர் கோவையில் 21ஆம் தேதி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் தனது காளையை வெற்றி பெறச் செய்து தங்க காசு, அண்டா உள்ளிட்ட பரிசு பொருட்களை வாங்கினார். ஏன் ஆறுதல் பரிசை வாங்காம வரேன் அப்படின்னா, மாடு ஜெயிச்சா எனக்கு அந்த பரிசு வாங்கிக்கிறேன், வேணாம். மாடு புடி மாடு ஆயிடுச்சுல, எனக்கு எதுக்கு ஆறுதல் பரிசு அப்படின்னா, ஏன்னா அத்தனை பேரோட சேர்ந்து தான் நானும் மாடு அவுத்து வர்றேன். நான் பொம்பளை பிள்ளை மாடு அவுக்குது அப்படின்றக்காக தான் ஆறுதல் பரிசு தரேன்றாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து தானே மாடு அவுத்து வர்றேன், அது எல்லாருக்கும் இப்படி கொடுக்க மாட்டாங்கல்ல, அதனால எனக்கும் வேணாம். நான் எப்படின்னா மாடு ஜெயிக்குதோ அன்னைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஜல்லிக்கட்டு காளையை தன் மகள் வளர்த்து வருவது தமக்கும் பெண்களுக்கும் பெருமை சேர்ப்பதாக நிகழ்ச்சியோடு தெரிவிக்கிறார் யோகதர்ஷினியின் தந்தை. இப்போ வேலைக்கு அனுப்புகிறோம், படிக்க அனுப்புகிறோம், அதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட்டில் வேலைக்கு அனுப்புகிறாங்க, அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எத்தனையோ காவல்துறையில் இருக்கவங்களாம் நைட்டில் இப்போ காவக்காத்து தான் போலீஸ் வேலைக்கு போகிறாங்கன்னா நைட்லாம் போய் பந்தஸ்தில் இருக்காங்க, சல்லிட்டு போராடுறதுக்கு போனாலும் அங்கேயும் அவங்க இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பிள்ளையும் போயிட்டு வருது, அவ்வளோதான். கூட்டத்தில் வர்றது நம்ம ஆடு வளர்க்குறோம், மாட்டு கூட போய் வருது, அது ஒன்று தான் தைரியம், அது சந்தோஷமாக இருக்குது. 10 பேத்துக்குள்ளே வரும்போது எல்லாருமே ஒன்று பிள்ளைய பற்றி குறை சொல்ல போகிறதில்லை, யாரும் எந்த இதுவும் பண்ண போகிறதில்ல, பரவாயில்லடா பொம்பளை பிள்ளை தைரியமாக வருதுன்னு எல்லோரும் ஆசைப்படத்தானே செய்கிறாங்க.